ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. சென்னை கொரட்டூரில் நேற்று RSS பேரணி அமைதியாக நடந்து முடிந்தது. பேரணியில் மத்திய இணையமைச்சர் L.Murugan கலந்து கொண்டார். தமிழகத்தில் RSS ஊர்வலத்தை கடந்த ஆண்டு அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று நடத்த RSS அமைப்பு திட்டமிட்டது. அதே நாளில் விடுதலை சிறுத்தை கட்சியினரும் மனித சங்கிலி போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தனர். சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் RSS அமைப்பு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. பல வாதங்களுக்கு இடையில் உச்சநீதிமன்றம் வரை சென்று பேரணிக்கு அனுமதி பெறப்பட்டது. தமிழகம் முழுவதும் 45 இடங்களில் பேரணி நடந்தது. சென்னை கொரட்டூரில் உள்ள விவேகானந்தா பள்ளியில் நேற்று மாலை 4:15 பேரணி தொடங்கியது. கூட்டத்தில் RSS தென்னிந்திய தலைவர் வன்னியராஜன் பேசுகையில், தமிழகத்தில் RSS அணிவகுப்பு 45 இடங்களில் நடந்து முடிந்துள்ளது. நாம் ஒரே குறிக்கோளோடு வேலை செய்து வருகிறோம். விவேகானந்தர் என்ன விரும்பினாரோ அதை RSS செய்து வருகிறது. அவர் எதிர்பார்த்த இளைஞர்களை நாங்கள் உருவாக்கி வருகிறோம். ஜாதி வேறுபாடுகளை மறந்து இந்து சமுதாய பணிகளில் அனைவரும் இணைய வேண்டும் என கூறினார். சமர்த்தா பவத்வாசிஷா தே ப்ருஷம். பாரத் மாதா கி ஜெய். பின்னாடி சேர்த்துக்க, பின்னாடி வாங்கினியா.